வெல்கம் பேக் டு எபில் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலோ ரேங்க்டு மேட்ச் அட்டாக்கிங் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். எங்கே இறங்கிருக்கோம் அப்படின்னா, பீக்கில் இறங்கிட்டுருக்கோம். ஸோ நடு வீட்டில் இறங்கிட்டுருக்கோம். இந்த மேட்ச்சில் நான் பயந்தே போயிட்டேன். நல்லா நான் வெளியே போயிடலாமா நினச்சேன். அத்தனை கூட்டம் இறங்குறாங்க, சரி பார்க்கலாம், ஏதாச்சும் ரெண்டு கில் பண்ணால் கில் பண்ணது ஆகும்னு சொல்லி தான் நான் உள்ளே வந்தேன். இறங்கிட்டு ஒரு கட்டானா கிடச்சிருக்கு எடுத்துகிட்டு, இங்கே ஒரு யூஎஸ்பி கான் எடுத்துகிட்டு, ஒரு க்ளோவ் எடுத்துகிட்டு, சாப்பாடு சந்தோஷமாக ஒரு க்ளோவ் எடுத்துகிட்டு, இங்கே பார்த்தா ஒரு பேட் இருக்கும், பேட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் போனால் யூஎம்பி ஒன்று கிடச்சிட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 120 பிளாட் இருக்குது. இது போகிறா சாமின்னு சொல்லிட்டு, சரி மாதிரி அப்படியே கீழே எங்கே சண்டை போட்டுருக்காங்க அந்த பக்கம், சரி நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டால் ஏங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ கீழே வாங்கிட்டு உடனே போனால் ஏன் செம்பி போட்டு இருக்கான்னு பார்க்கலாம் பார்த்தா இன்னொரு க்ளோவால், சரி ரெண்டு எடுத்தாச்சு, ஆட சாமி இன்னைக்கு லக்கு தான் போடுன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா ஒரு ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜிங் கிடச்சிது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா சார் 3 நம்ம சாருங்கன்னு பேர் தெரியல, சரி தெரிஞ்சால் கிளம்புறேன் கைஸ். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கில் பண்ண போகிறோம், வாங்க போகலாம். சரி ஏன்னா கில் பண்ண மாதிரி கேட்டது ஒருத்தனும் இல்லை, இந்த வண்டா ஏ கத்தாடா அப்பா, ஐயோ கத்த வைக்கிறாங்களே. அப்புறம் போட்டேன் மேலே போய் ஹெல்த் போடணும், அலோ கேட்டால் நம்மகிட்ட இல்லை. ஸோ ஹெல்த் போட்டு ஆகணும். ஸோ நம்ம எங்கே போயிருக்கணும், எங்கடா உட்காந்து போகிற ஹெல்த்னு பார்த்தேன், ஒரு லைக் போட்டான், நீனா நல்லா இருப்பப்பா, ஒரு லைக்கை போட்டால் நம்ம எழுத போட்டிருக்கோம். பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஸோ பிரைட்னஸ்ஸை அதிகப்படுத்திக்கலாம் என்று நினைத்து கொள்கிறேன். ஸோ மறுபடியும் பிரேக்கர் கீழே பிரைட்னஸ் கொஞ்சம் வச்சாச்சு, சரி ஓகே பிரைட்னஸ் வச்சு. இப்போ வந்து நம்ம போய் லூட் எடுக்கலாம்னு பார்த்தேன், இங்கேருந்து எதாவது எஸ்டென்ஜி இருந்துச்சு அதை எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு ஒரு புல்லட் சுட்டு நம்ம வந்து 130 போயிட்டுருக்கிறோம். ஸோ இங்கேலாம் ஒருத்தர் சண்டை போடாமல் இந்த வந்து ஒழுந்து இருக்கணும்னு பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். இவர் மடிக்கிட்டு இருக்கு எடுக்க முடியல, ஏன்னா பேக் இல்லை. ஸோ எடுக்க முடியல. இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் காணும், எல்லாரும் கில் பண்ணிட்டே இருக்கான். சரி நம்ம போய் லூட் வைக்கலான்னு போனான். இங்கே இது இங்கே இருக்கான், ஒரு லெவல் 3 பேக் இருக்குது, அது ஒரு ஹெல்மெட்டு இது, இங்கே க்ளூ வால், அதுக்கப்புறம் எக்ஸாம் மீட் வந்து இந்த அடையக்கூர நல்லாயிருக்கு, அப்புறம் ஒரு பேன் எடுத்தாச்சு. சரி மோதல் இங்கே போயிட்டு இவ்வளோ இதையும் எடுத்து போடுவோம், எடுத்து போடாச்சு. இந்த அப்டேட்க்கப்புறம் எக்ஸாம் மீட் சூப்பராக இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸாம் மீட் எடுத்துக்கிட்டேன். M4N இருக்கும் ஒரு ஸ்கின் இருக்குது, பட் எடுக்கல, ஏன்னா எக்ஸாமே நல்லாயிருக்கு. இதெல்லாம் ரேட் ஆஃப் இருக்குன்னா ஸோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது, எங்கே போகிறோம், மேலே போயிடலாம், ஏன்னா மேலே சுற்ற மாதிரி சிம்பிள் கம்ச்சது மேப்பில். ஸோ நான் வந்து மேலே போகிறேன், மேலே போகலாம், சைடாக போயிட்டுருக்கேன். ஏன் உட்காந்து போகிறேன் பார்த்திங்கன்னா, அவன் அதாச்சும் பெரிய பிளேயராக என்ன பண்ணுறது, நான் எங்கே உட்காந்து போயிட்டுருக்கேன். இப்போ தான் மதியானம் சாப்பிட்றப்ப ஜீரணம் ஆகுது. ஸோ இப்போ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தனும் இல்லை, அவன் மேலே இருப்பான் போல, இருந்திருப்பான் போல், இல்லை எங்கேயிருந்து இங்கேருந்து ஓடி போயிடலான்னு தெரில. இங்கே ஒருத்தனும் காணும், சரி பாதை மாதிரி உள்ளே போய் பார்ப்பேன், ஒருத்தனும் இருக்க மாட்டானுங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சொல்லக்கட்டி நீங்கள் பூயா அடிச்சியான்னு முதல்ல கேட்பீங்க, சரி பூயா நான் அடிக்கலை, யார்கிட்டலாம் போய் செத்தேன் கேட்பீங்கன்னா, தமிழ் பேரை தான் போய் செத்தேன். அதெல்லாம் இங்கே வந்தாச்சு, ஏன்னா வீடியோ 18 போதும் அங்கே தான் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இங்கே ஒருத்தர் நின்றுருக்கேன் பாருங்கள், இதுக்கு எப்படி அடிப்பானே தெரியாது, 150 குறைச்சி விட்ருவான். இப்போ நான் இப்போ தான் இப்போ தான் குறைப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஏன் ஸ்பீட் பண்ணிக்கிறீங்கன்னா, வீடியோவே பார்த்தீங்களா 150 குறைச்சி தான் ஏடர்னு வச்சுருக்காங்க. ஸோ என்னடா சொல்லக்கூடிய, நீங்கள் வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியும் கேட்பீங்க. ஆமாம், வீடியோ 18 கட் பண்ணாலும் 15 வந்துச்சு, அங்கே எங்கேயும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி இப்போவே 10 கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்பட போட்டாச்சவனே 2 கிலோ ஆயிடுச்சு. ஸோ அதிகம் ஐயோ வயலாக மாட்டேது, அதாகப்பட்டதுன்னாவல் அஸ்வினி போய் 5 கிலோ தான் அதிகப்பூர்வம் அடிக்கப்படுது. ஸோ இங்கே இருந்த வந்துட்டான், அது அங்கேருந்து இப்போ அந்த வீடியோ கட் பண்ண முடியல, அங்கே தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்துச்சு. மடிங்க வந்துட்டான், சரி நம்ம தான் கொஞ்சம் ட்ரிக்காக விளையாடுவோமே சொல்லிட்டு அங்கே எங்கேயும் போய் சுற்றிட்டு வந்துருந்தேன். இதோ இவன் பாருங்க, இவன் பாரு நமக்கு மேலே இருப்பான், ஓரணம் பார்த்தீங்களா. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ இறங்கி இவனையும் முடிச்சுட்டு வரலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனும் முடிச்சுட்டு வந்துடலாம், எங்கே ஆளக்கணும். ஸோ மண்டையை போடு மண்டையை போடு, அவ்வளோதான் முடிச்சாச்சு. அதாகப்பட்டது என்னவென்றால் அச்சினவேல் 3 கிலோ செய்துவிட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. ஓகே கைஸ், இதாக நான் செகண்ட் கில் பண்ணும்போது சொன்னேன், யாருக்கெல்லாம் புரியலையோ பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஏன்னா எரிமி வந்துட்டான் எத்தனை தடவைன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து மெடிக்கெட் போட்டிருக்கோம், போட்டாச்சு. ஸோ ஆண்டப்ப என்ன சொல்லிட்டுருக்கான்னு பார்க்கலாம். அதுவும் ஸ்பேஸ் கின் வச்சு அடிக்க வந்திருக்கான், நல்லா பேங்க் அடிக்க தெரியாத பிளேயர் போல, இல்லைன்னா அவனை முடிச்சு விட்ருப்பானுங்க. அப்பாட எஸ்எம்ஜி எடுத்து, இதனால் எல்லோரும் க்ளோவல் வச்சுருக்கீங்க, 4 க்ளோவல் இருக்குதோட. இதுதான் அட்டாக்கிங் மேட்ச் விளையாண்டா போகிற நிறைய க்ளோவல் கிடைக்குது. ஸோ இதுதான் நான் முதல் மேட்ச்சு அட்டாக்கிங் ஆடுறேன் இந்த சீசனில், சரியா இந்த சீசனில். ஸோ சர்வே தான் பண்ணிடுறேன், இத்தனை டைமண்ட் 1 போயிட்டேன். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் வந்து டைமண்ட் 3 இல்லை 2 தான் போகிறேன் ப்ரோ, அதுக்கப்புறம் என்னை போட்டுறானுங்க இந்த ஹீரோக்கே போகணும்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து அது நிறைய ஒர்க் ஆகிறதில்லை. அது என்ன ப்ரோ ஒர்க் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நிறைய பேர் இறங்குறாங்க. ஸோ இப்போ வந்து நான் வேறு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா கண்டுபிடிச்சிட்டேன்.
10 டிப்ஸுக்கு மேலே இந்த இடத்துல இறங்கி அங்கே வேறு இடத்துக்கு போய்ட்டு எந்த இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பேர் நான் வந்துட்டான், சரி உன்னை போட்டு வந்துடுறேன். இவன் தாங்க உங்களுக்கு ஆட காட்டுவான், இதான் குளுவில் போட்டானா ஐயோ முடிச்சுனாலே எங்களா உடனே ஆளக்கணும். இந்த இங்கே ஓடி இடிப்பான் பாருங்கண்ணா, இதான் இதுக்குள்ளே போந்து வரேன்னா வெளியே இதுக்குள்ளே போந்து வருவேன். முன்னாடி பார்த்தீங்க ஓடுவேன், எங்களா ஆளக்கணும். ஏடே இதோ இது அங்கே வர பார்த்தீங்களா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில ஓடிதான். ஸோ இதே இப்போ இந்த பக்கம் வருவேன், இந்த பக்கம் ஏ இல்லை இல்லை நான் வந்து என்னை மேலே தான் கொள்வேன். ஸோ மேலே போயிடுவேன் நான், இருங்க இப்போ பார்க்குறேங்க. இவன் மேலே போயிட்டான் இங்கே ஆளக்கணும் தேடிட்டுருக்கேன். இவன் அடிச்சிருந்தேன் ஹெட் சாட்டில் முடிச்சிருக்கேன், நானாக தான் முடிச்சிருக்கேன், முடிக்கலையே நல்லா வேலை இங்கே வரங்க. ஐயோ டேப் 114 போச்சு அப்பாடா, இவன் சாகடிச்சாலும் அந்த ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு. ஸோ இப்போ தான் எக்ஸாம் எடுத்து அடியடினு அடிப்பேன், என் பையில் எஸ்ஸியாக விளையாடுறான், ஓடிட்டே இருக்கான், ஆட காண்றான் நல்லாவே. ஸோ தம்பி நீங்களாம் நல்லா இருப்பீங்க, படம் முடிச்சு வச்சவொடனே எக்ஸாம் வீட்டில் சந்தோஷம்டா சாமின்னு சொல்லி மெடிக்கல் போட்டிருக்கேன். ஆ இதுக்காக என்ன கேட்டிங்கன்னா, அதுவும் கதை சொல்லுவாங்க மறந்து போச்சு அஜயோ, இன்னும் கதை சொல்லிட்டு இருந்தேன். சரி அந்த கண்ட கதை ரொம்ப சொல்கிறேன். இப்போ என்ன ரசம் ஜி இருந்துச்சாலே எம்பி வெடிச்சிருந்தேன்னா, ஸோ எம்பி வெடியும் தூக்கிடுச்சு, தூக்கல் இப்போ தான் தூக்க போகிறேன், தூக்கியாச்சு. என் தலை கூட சேட்டை வந்து அந்த அக்வாஸ்காய் பேனலில் கேட்டிருந்தாங்க இப்போ நிறைய பேர், ப்ரோ இல்லை ப்ரோ பேமெண்ட் கிடைக்கல, எனக்கு வந்து 82 நாள் தான் கிடச்சிது. ஸோ இப்போ வரணும் ஒரு 8 நாள் 7 நாள் மொதல் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கேனுக்கு ரெண்டு கேன் பேமெண்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த ரேங்க் டவுன் கொடுத்து வாங்கினது, என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் ட்ரைவில் கிடச்சிது. அதே மாதிரி எல்லா சாகும் போது கேட்டிங்கன்னா ரெண்டு பேமெண்ட் இருக்கு நீங்கள் நினச்சிருப்பேன், நான் சொல்லும்போது ஏ என்னால் ரெண்டு வச்சுருக்கோரான்னு பார்த்தேன், நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அது எத்தனைன்னு சொன்னேன், இதை ட்ரிக் பண்ணிட்டு இருந்தேன், செம ஃபன்னாக இருந்துச்சு. சரி இது மாதிரியும் எளிமையாக பார்த்தீங்களா, நம்மளை பார்த்தே வித்தக்காரனாக பண்ண போகிறேன், நான் தான் கார்த்தேன் இந்த வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணுவேன், அதே போல் அடுத்த பார்க் பண்ணியிருக்கேன். இந்த இன்னொரு வந்தான் டேரே அறாடே ஆட போட்ட போகிற போகிறான் ஐயோட வச்சுட்டு ஐயோ எங்கடா ஒத்துழந்தாடே டேரே கிளந்துறா கிளந்துறா அவனை பேச தரான் மேலே இருக்காண்டாடே ஏடி அவன் கில் கொடுத்துறா சாமி நாலு கில் தானே பண்ணியிருக்கேன் அட போகிற போகிறான் ஐயோ வே டே டே எங்கடா ஓடுறான் அப்பாட போட்டான் சாமி டே கத்தாய்க்காய்ங்க தொண்டை வலிக்குது ரெடி சாமி டை. சரிங்க ரெண்டு கிரானைட்டை போட்டுடலாம், இல்லை கொஞ்சம் எழுத்து குறைஞ்சிரும், 180 பக்கம் போயிடும் போயிடுச்சு. இப்போ நம்ம பைப்பில் செம்மா ட்ரிக் பண்ணுவார், இந்த க்ளூ லேமினை வச்சுட்டு அவன் மெடிக்கல் போட்டுக்காரமா போடுறான் அவனை அவ்வளோ தான் போடாச்சு. இன்னொருத்த வர சவுண்டு கேட்டுது, ஸோ அங்கே எடுத்தான் இப்போ கேட்காது கொஞ்சம் நாங்களுக்கு கேட்கும். ஸோ இங்கே இருக்க நான் தான் எடுத்தாச்சு, இங்கே பாருங்க தான் க்ளூவில் அது இவன் கிரானைட் எத்தனை வச்சுருக்கான்னு பாருங்கள், எங்கள் அண்ணன் மாற்றிடுவேன், இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஹீரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா கண்டுபிடிச்சிட்டேன், அது வேணும்னா நீங்கள் அந்த அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் சீக்கிரமாக ஒரு 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே 1K கொண்டு வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி தினமும் வீடியோ வந்துட்டே இருக்கும், இல்லைன்னா 500 சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க லேண்ட் மேன் அரசு தான், 500 சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வாங்க இன்னும் உடைக்கலையா, 500 சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தினமும் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் ஃபுல்லாக க்ளியராக தான் வச்சுருக்கேன். ஸோ நீ ஃப்ரெண்ட் ரெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஸோ நீ ஃப்ரெண்ட் ரெஸ்ட் கொடுத்தனால கொடுத்துருங்க. ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று இருக்கும் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே நம்ம ஃபேரன் க்ரோஸாக கிடச்சிருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சரி இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை 8 நிமிஷம் போச்சு எனக்கு தத்தியுமே தெரியவே இல்லை, ஏன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோத்தில் கார் போகுது, காரை சொல்லிட்டாச்சு போகிறதில்ல. சரி நான் வந்துட்டு தான் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து ஏற்றி போகிறான்னு சொல்லி இவன் தான் கடைசியில் போய் அடிப்பான், காரில் போனால் பார்த்தீங்களா அவன் தான் போய் அடிப்பான். நம்மகிட்ட 17 க்ளூவால் இருக்குது, ஒரு லேண்ட் மைன் இருக்குது, 6 கிரனேட் இருக்குது, 17 க்ளூவால். இந்த க்ளூவால் அதிகமாக இருந்தால் தான் நான் சாகிறது, அது என்னென்ன தெரியல எங்களுக்கு லக்கே இல்லை, க்ளூவால் மட்டும் அதிகமாக தான் செத்து செத்து போயிடுறேன் என்னென்ன தெரியல. சரி இண்டாஸ் 4 ஹவர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் வந்தேன், இவன்ட்டு ஒன்றும் இல்லை. சரி மறுபடியும் ட்ரிக் பண்ணிகிட்ருப்பேன் இதை பார்க்குறவங்கோசரம், சரி மடிக்கையில் பல்பம் கீழே குச்சிடுவேன், வீட்டுக்கு ரொம்ப ஓரமாக போனால் கீழே குச்சிடுவோம். ஸோ அதுமாதிரி கரெக்டாக மினிமமாக பார்த்து போய்க்கோங்க, நீங்களும் கற்றுக்கோங்க அந்த மாதிரி கீழே வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் ஒரு நாள் இருந்தேன் ஃபெயிலியர் ஆகும், நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லைன்னு இருக்கு, ஸோ அங்கேருந்து ஃபெயிலியர் ஆகுது. சரி பார்த்துக்கோங்க பேஷன் மேல் நம்ம வீடியோ அனுப்பிச்சாலும் வீடியோ திறந்துகிட்டே இருக்கும், ஏன்னா தலைவர் இத்தனால வீடியோ போடவே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் ரீசன் நிறையா இருக்குது சொல்லிட்டே போகலாம், நான் ப்ரீ செஸ் விளையாண்டுருக்கேன் இப்போ, இப்போ இந்த மேட்ச் ப்ரீ செஸ் தான். ஸோ நான் வந்து ப்ரீ செஸ்ஸில் டைப்பிங் ஹெச்சர் அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் ஓரளவுக்கு அப்பிக்க போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் வேறு லாக் ஆகுது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, என்ன பண்ணுறது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது லாக் ஆகுதுன்னு கடுப்பு வருது, அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே இல்லை. அதுவே நீ காலையில் கூட நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், இப்போ புது ரெக்கார்ட் ஏற்றிருக்கேன். ஸோ அதான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாடிச்சு, ஸோ என்ன போட்டுடலாமே நம்ம சப்ஸ்கிரைபருக்குன்னு சொல்லி போட்டுட்டாச்சு. இப்போ இங்கே ஒருத்தன் 1 கிலோ அடிப்பேன், 8 கிலோ அடிப்பேன் முடிஞ்சிட்டு இன்னொருத்த வருவான் எனக்கு இங்கே. ஆமாம் எனக்கு பேன் அடிப்புனா 5 லெவல்ஸ் குறைஞ்சிரு பாருங்க, இப்போ பாருங்கள் இப்போ 5 லெவல்ஸ் குறைஞ்சுன்னு பார்த்தா ஒருத்த வந்துட்டான். சரி ஃபஸ்ட்டு ஒரு இதில் அடிப்பேன் அவ்வளோதான், இவனை முடிச்சதான் முடிச்சிருக்கேன் நான் P90 வச்சு அப்படியே எச்சால் எழுந்துருச்சு தப்பிச்சிட்டேன். இதுக்காக நம்ம என்ன பிளான் ஒருத்த அடிச்சிருவோம்,
ஆரன் பார்த்தீங்கன்னா இவன் அந்த மாரி மாரியன். ஓகே கைஸ், நீட் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லைக் கைஸ், பை கைஸ், பை. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருங்க கைஸ், லைக் கைஸ், பை. I have a dream, that's all I need. I'll make it happen with some work and believe.